எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து சரத்பாபு அவர்களோட வீட்டு வாசலில் இருக்கோம். அவர் கடந்த 92 நாட்களாக வந்து மருத்துவமனையில் இருந்தார். முதல்ல 2 மாதம் வந்து பெங்களூரில் இருந்தார். ஏன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் பெங்களூர் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபீவர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போனார். அங்கே போனதுக்கப்புறம் அவங்களால என்னதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து மல்டிபிள் மைலோமா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் ஹைதராபாத்தில் 2 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்ததுனால அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நானும் சிரஞ்சீவி அவர்களும் போய் டாக்டர்கிட்ட பேசினோம். பேசினப்போ முடிஞ்ச வரைக்கும் எங்களால் காப்பாற்ற முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காப்பாற்றுவோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியாமல் நேற்று, அதாவது 22ஆம் தேதி மே 22ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு அவர் வந்து காலமானார். அவர் வந்து நார்த் இந்தியாவை சேர்ந்தவர், வேறு ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆந்திர பிரதேசில் தான் செட்டில் ஆனாங்க அவங்களுடைய ஃபேமிலி. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தராக தான் நம்மலாம் இவ்வளோ நாள் நம்ம அவரை வந்து கௌரவிச்சுட்டு இருந்தோம். நிறையா அவர் நடித்த படங்கள்லேயே தமிழ் படங்களில் தான் ரொம்ப அதிகமாக நடிச்சிருக்காரு. அவங்க மொத்தம் வந்து 13 பேர் அவங்க ஃபேமிலியில். ரொம்ப சந்தோஷமான ஒரு ஃபேமிலி, 8 ஆண்கள் 5 பெண்கள். அவங்களெல்லாம் பற்றி ரொம்ப பெருமையாக சொல்வார். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ டிசிப்ளின்டாக, இவ்வளோ நல்லவராக, இவ்வளோ ஜென்டில்மேனாக, அதே சமயத்தில் ஹேண்ட்ஸமாக அண்டு எல்லா மொழிகளும் பேசக்கூடிய ஒரு நடிகரை நாங்கள்லாம் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். சரத்பாபுவுக்கு நண்பராக இல்லாத ஒருத்தர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கிடையாது. அது கமலாக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், ராதிகாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், சுமலதாவாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் வந்து சரத்பாபுனா ஒரு தனி இடம்தான். நான் வந்து கிட்டத்தட்ட 30லேருந்து 40 படங்கள் அவரோட நடிச்சிருக்கேன். என்னோடய முதல் படமான நெஞ்சத்தை கிளாதிலேயே என் கூட நடித்தவர். அவருக்கு வந்து எந்த விதமான கெட்ட பழக்கமே கிடையாது. கெட்ட பழக்கத்தை நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணக்கூடுவார் எல்லாம். ஆனால் அப்படி இருந்தும் அவருக்கு அந்த மல்டிபிள் மைலோமாங்கிற ஒரு கண்டிஷன் இருந்ததுனால அது 4வது ஸ்டேஜில் தான் வந்து தெரிய வந்தது, மருத்துவர்களுக்கே தெரிய வந்தது. அதனால தான் நம்ம வந்து அவரை இழந்துட்டோம். இதனால் என்னென்னா, ரொம்ப ஃபிட்டாக இருந்து ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாலும், அவர் வெஜிடேரியனாக இருந்தார், ஆர்கானிக் ஃபுட் தான் சாப்பிட்டாரு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் அப்பப்போ டாக்டர்ஸ்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு காலில் ஒரு வீக்கம் வந்தது அவருக்கு, அதுக்கப்புறம் வெயிட் குறைஞ்சிது. ஸோ அதனால் நடிகர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வெயிட் குறைஞ்சா இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வந்தால் தன்னை வந்து பரிசோதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக சரத்பாபு அவர்கள். இது வந்து அவரோட மெடிக்கல் கண்டிஷன். ஆஸ் எ மேன் அவரை பற்றி என்ன சொல்லணும்னா, ரொம்ப 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 சந்தோஷமாக எல்லாரும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். உன்னதமான ஒரு மனுஷன். எனக்கு வந்து இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது 20 தேதியும் 23 தேதியும் தெரிஞ்சது. தினமே அவருடைய பிரதர்ஸ் கிட்ட, முக்கியமாக மது தீக்ஷித்ங்கிற பிரதர்கிட்ட நான் வந்து டச்சிலேயே தான் இருக்கேன். தினமே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். என்னோடய ரிலேட்டிவ்ஸும் பெங்களூர் போய் பார்த்தாங்க, நாங்களும் போய் ஹைதராபாத்தில் போய் பார்த்தோம். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் கமல் சரி, ரஜினி சரி, நீ என்ன செய்யணுமோ எல்லாம் நாங்கள் செய்கிறோம், சரத்குமாரும் சரி, எல்லோரும் சொன்னாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா நம்மளுடைய சகோதரர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவருக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். பட் ஃபேமிலி இவ்வளோ நல்ல ஃபேமிலி இருக்கும்போது, இன்னும் நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி நினச்சோம் நாங்கள். பட் அவருடைய சஃபரிங் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு தான். இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் அவருடைய பூத உடல் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே செரமனிஸ்லாம் முடிஞ்சு பெரியவர்களாம் அவங்கள வந்து அவங்களுக்கு ட்ரிபியூட் கொடுத்ததுக்கப்புறமா 2 மணிக்கு கிண்டி மயானத்தில் வந்து ஈமக்கிரியர்கள் நடக்கும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். நன்றி.